சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்றைய தினம், அதாவது அந்த ரிலீஸ் டேட் August 10 அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவிச்சிட்டாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சூப்பரான ஜெயிலர் ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருது ரசிகர்கள் மத்தியில். அதுமாரி அது ட்விட்டர் மற்றும் யூடியூப்லேயும் மிகப்பெரிய சாதனைகளை படிச்சுட்டு வருது. இந்த நிலையில் இப்போது ஒரு முக்கிய நபர் வந்து சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்காரு. அதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு டாக்டர், பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அதோடைய மெம்பராகவும் இருக்கார். இவர் வந்து சூப்பர் ஸ்டாரை சற்று முன்போது சந்திச்சிருக்காரு. சந்தித்து என்ன வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேற்றைய தினம் என்ன ட்வீட்டில் இருந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தது, அது மட்டும் இல்லாமல் சந்தித்து கலந்துரையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது. 2018 முதல் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நான் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினராக 2வது முறையாக பொறுப்பேற்றதற்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த அன்பு தலைவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, தலைவர் அப்படிங்கிற விஷயத்தை எத்தனை தடவை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். முதல்ல மரியாதைக்குரிய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முடிக்கும்போது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்த அன்பு தலைவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு வேறு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபாலோவராக இருந்திருந்தால் அந்த மாதிரி தலைவர்னு சொல்லி மனசார தன்னுடைய அந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறத வந்து வந்து காமிச்சிருப்பார் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2வது முறையாக இவருக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து கிடச்சிருக்கு. அதாவது தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. குழந்தைகள் நலன் கருதி இவர்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் எல்லா விஷயங்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோரும் இதிலுமே வரவேற்பு பெற்று வருது. அது மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய வீட்லேயுமே லதா ரஜினிகாந்த் அவர்களும் இது சார்ந்த விஷயங்கள் நிறையா பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து குழந்தைகளுடைய நலன் கருதி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஊடகங்களில் வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் அப்படி தன்னுடைய வீட்லேயே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது அதே விஷயத்தை இன்னொருத்தரும் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டாராக அவரை கூப்பிட்டு வந்து பாராட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் அவர்களுக்கு இது வந்து ஒரு மறக்க முடியாத தருணமாக இருந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளில் இந்த நிகழ்வும் ஒன்றா இருக்கும். அதனால தான் அன்பு தலைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசார இந்த ட்வீட்டில் வந்து ஒரு ரசிகராகவே மாறி இந்த பதிவை வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். மேலும் நீங்கள் ஆர்ஜி ஆனந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் தெரிவிச்சிருக்கிற அந்த பாராட்டு, அது மாதிரி வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் செய்யும். நன்றி, வணக்கம்.